பானின் புதிய விலையால் அதிரும் நாடு. நாட்டின் பெண்களுக்கு பேரிடி தகவல், அதிரடியாக உயரும் கட்டணங்கள். ஸ்ரீலங்காவுக்கு குடிபெயரும் நித்யானந்தா ரணிலிடம் புகலிடம் கோரி கடிதம், வெளியாகிய உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 200 பேர் வெளிநாட்டிற்கு தப்பியோட்டம், கோட்டா வீட்டுக்கு சென்றோருக்கு ஆப்பு. நாடு திரும்பிய கோட்டாபயவை வரவேற்க ஓடோடி சென்ற எம்பிக்கள், இவர்கள்தான் வெளியாகிய ஆதாரம். எரிபொருள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான தகவல். வாழ்த்து மழையில் நினையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. கோட்டாவிற்காக இதை செய்ய தயார், பெண் எம்பி அதிரடி. புலனாய்வு பிரிவினர் கொடுத்த தகவல், அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம். ஒரு ராத்தல் பானின் விலையினை 300 ரூபாயாக விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இறக்குமதி செய்யப்படுகின்ற 50 கிலோகிராம் கோதுமை மா மூட்டையின் விலை 20,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமையே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவிக்கின்றார். தொலைபேசி கட்டணம், தொலைக்காட்சி சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் இணைய சேவைகளுக்கான கட்டணங்களை அதிகரிப்பதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த கட்டண திருத்தம் செப்டம்பர் 5 முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான தொலைபேசிகள், கையடக்க தொலைபேசிகள், இணைய சேவைகளுக்கான கட்டணங்கள் 20% அதிகரிக்கப்படும். செய்மதி தொழில்நுட்ப தொலைக்காட்சி சேவைகள் மற்றும் கேபிள் தொலைக்காட்சி சேவைகளுக்கான கட்டணங்கள் 25% அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரபல சாமியார் நித்யானந்தா இலங்கையில் அடைக்கலம் கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பதில் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் பிரபல சாமியார் நித்யானந்தா இலங்கையில் அடைக்கலம் கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கையில் அடைக்கலம் வழங்குமாறு நித்யானந்தா ஜனாதிபதியிடம் அந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் நித்யானந்தா கடிதத்தில் கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் சிகிச்சைக்கான முழு செலவையும் தன்னுடைய சொர்க்க பூமியான கைலாசா ஏற்றுக்கொள்ளும் எனவும் நித்யானந்தா தன்னுடைய கடிதத்தில் கூறியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவிடம் ஊடகம் ஒன்று வினவியுள்ள போதே நித்யானந்தாவிடமிருந்து எந்த கடிதங்களும் கிடைக்கவில்லை, அத்துடன் இந்த செய்தியில் உண்மையில்லை என்றும் பதில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை நித்யானந்தா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பில் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது இந்த கடிதம் குறித்து எதுவும் தெரியாது என குறிப்பிட்டார். அத்துடன் இவ்வாறு நாடொன்றில் அடைக்கலம் கோர வேண்டுமாயின் அந்த நாட்டின் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துடனே தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும், மாறாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டியதில்லை என்றும் தெரிய வருகிறது. மேலும் சட்ட ரீதியாக நாட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டுமாயின் குடிவரவு குடியகல் திணைக்களத்தின் ஊடாக ஆவணங்களை சமர்ப்பித்து விசா பெற்றுக்கொள்ள முடியும் என இது குறித்து விசாரித்த வேளை குடிவரவு குடியகல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெற்றிருந்த போராட்டங்களின் போது பல்வேறு சட்டவிரோத செயல்களுடன் தொடர்புடைய முக்கிய வர்த்தகர்கள் உட்பட 80 மேற்பட்ட நபர்கள் பல்வேறு முறைகள் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளுக்கு இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளவர்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் தற்போது சிறப்பு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இவர்களை கைது செய்ய இன்டர்போல் உள்ளிட்ட சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளின் உதவிகளை பாதுகாப்பு தரப்பினர் பெற்றுள்ளனர். பல்வேறு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக தூதரகங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் பொய்யான தகவல்களை வழங்கி இவர்களில் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். ஜனாதிபதி மாளிகைக்குள் செல்பி புகைப்படங்கள் எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் கோடீஸ்வரரான வர்த்தகர் ஆப்பிரிக்காவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் கூறுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் அந்த வர்த்தகர் தப்பிச் சென்றுள்ளார். இதனிடையே போராட்டத்துடன் தொடர்புடைய மேலும் 200 பேர் வெளிநாட்டு தூதரங்களிடம் தஞ்சம் கோரியுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனாதிபதி மாளிகைக்கு, அலரி மாளிகைக்கு ஆகியவற்றுக்குள் அனுமதியின்றி சென்றமை மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைத்து அளித்தமை போன்ற சம்பவங்கள் தொடர்பில் மேலும் 30 பேரை கைது செய்ய தேடுதல்களை நடத்தி வருவதாகவும் பாதுகாப்பு தரப்பினர் கூறியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தாய்லாந்தில் இருந்து நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தார். அவரை வரவேற்க அமைச்சர்கள் எம்பிக்கள் குழுவொன்று விமான நிலையம் சென்றிருந்தது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்சே நாடு திரும்பிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன.
நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டாபய தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலையில் நாட்டின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற நிலையில் போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி 3 மாதங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி நாட்டிற்கு திரும்பியுள்ளார். தன்னுடைய மனைவியுடன் நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டாபய முதலில் மாலைதீவுக்கு சென்று அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கு அவரின் விசா காலாவதியான நிலையில் அவருடைய விசாவை சிங்கப்பூர் நீடிக்காததை தொடர்ந்து கோட்டாபய தாய்லாந்துக்கு சென்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அக்டோபர் மாதம் வரையிலான எரிபொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெற்றதாக தன்னுடைய டுவிட்டர் பதிவில் கஞ்சன விஜயசேகர பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவை, போக்குவரத்து திட்டங்கள், எரிபொருள் இருப்புகளை பெறுவதற்கான நிதி வசதிகள் தொடர்பில் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டார். அடுத்த 2 மாதங்களுக்கான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக மற்றும் நிதி முகாமைத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முடிந்தவரை அனைத்து வழிகளிலும் இலங்கைக்கு ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக இலங்கைக்கு ஆஸ்திரேலியா பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான செயற்பாட்டில் இது வரவேற்கத்தக்க முதற்படி என்று ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. அதேவேளை பிரித்தானிய, அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை வரவேற்றிருந்தன. அத்துடன் தமது ஆதரவு இலங்கைக்கு எப்போதும் இருக்கும் என தெரிவித்ததோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்துக்கு வர விரும்பினால் அவருக்காக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என பெண் எம்பியொருவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா அரம்பே போல இதனை தெரிவித்தார். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியோ அல்லது வேறு எவருமோ இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கை இல்லை என்று கூறிய அவர், இதுவரை கட்சியில் அப்படியொரு கதை நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றக்கு வருவார் என்ற பேச்சு சமூக ஊடகங்களால் வெளியிடப்பட்ட பொய்யாக இருக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சீதா அரம்பி போல தெரிவித்தார். கோடீஸ்வர வர்த்தகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளை வரிவலையில் இருந்து தப்பிப்பதற்கு சுங்க மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள் அதிகாரிகள் 600க்கும் மேற்பட்டோர் உதவியுள்ளதாக புலனாய்வு பிரிவினரால் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட விசேட புலனாய்வு அறிக்கையின் மூலம் இந்த உண்மைகள் தெரிய வந்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மோசடி அதிகாரிகள் தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குமாறு புலனாய்வு துறைக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை சுங்கம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளினால் வருடாந்தம் அறவிடக்கூடிய பாரிய வரி இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் வருடாந்தம் 10,000 கோடிக்கும் அதிகமான வரியை அரசாங்கம் இழந்து வருவதாக விசேட ஆய்வொன்றின் ஊடாக தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாலின் புதிய விலையால் அதிரும் நாடு. நாட்டின் பெண்களுக்கு பேரிடி தகவல், அதிரடியாக உயரும் கட்டணங்கள். ஸ்ரீலங்காவுக்கு குடிபெயரும் நித்யானந்தா ரணிலிடம் புகலிடம் கோரி கடிதம், வெளியாகிய உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 200 பேர் வெளிநாட்டிற்கு தப்பியோட்டம், கோட்டா வீட்டுக்கு சென்றோருக்கு ஆப்பு. நாடு திரும்பிய கோட்டாபயவை வரவேற்க ஓடோடி சென்ற எம்பிக்கள், இவர்கள்தான் வெளியாகிய ஆதாரம். எரிபொருள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான தகவல். வாழ்த்து மழையில் நினையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. கோட்டாவிற்காக இதை செய்ய தயார், பெண் எம்பி அதிரடி. புலனாய்வு பிரிவினர் கொடுத்த தகவல், அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசாங்கம்.